ஒரிஜினல் மாணவன் ஆசிரியர் இந்த விட என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வுகள் இனி நேரடியான முறையில் நடத்தப்படும், இணையவழி செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படாது என்று தமிழக உயர்கல்வித்துறை ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கான அரசாணையுமே வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான யூஜிபிஜி செமஸ்டர் தேர்வுகள் ஜனவரி 20 பிறகு இந்த மாதிரி நேரடியான முறையில் தான் செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, யூஜிசி என்று அழைக்கப்படக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான அந்த செமஸ்டர் தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் நேரடியான முறையிலும் நடத்தலாம், அப்படிலாம் இணையவழி மூலமாக வந்து நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பரிந்துரை அடிப்படையில் தான் இப்போ வந்து ஏஐசிடி என்று அழைக்கப்படக்கூடிய ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக், டிப்ளமோ, இன்ஜினியரிங், ஸோ இந்த மாணவர்களுக்கான அந்த செமஸ்டர் தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் நேரடியான முறையில் நடத்திக்கலாம், அப்படிலாம் இணையவழி மூலமாகவும் நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தந்தி டிவியில் எப்படி நியூஸ் வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்கன்னா, ஓமைக்ரான் தொற்று எதிரொலி ஆன்லைன் வகுப்புகளுக்கு ஏஐஎஸ்டி பரிந்துரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓமைக்ரான் பரவல் காரணமாக மீண்டும் ஆன்லைன் வழி வகுப்பு தேர்வுகளுக்கு அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு என்று அழைக்கப்படக்கூடிய ஏஐசிடி பரிந்துரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாக மற்றும் ஆன்லைன் வழி தேர்வுகளை நடத்துவது குறித்து தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் உரிய முடிவு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஐசிடி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் தேர்வுகள் தான் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. யூஜிசி வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்களோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐசிடி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்கே டிப்ளமோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இணையவழி வகுப்புகள் நடத்திக்கலாம், அப்படின்னா நேரடியான வகுப்புகள் நடத்திக்கலாம், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாலும் பண்ணலாம், அப்படின்னா ஆஃப்லைன் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மெயினாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக உயர்கல்வித்துறையோட நிலைப்பாடு என்னென்னா, பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்களுக்கான அந்த செமஸ்டர் தேர்வுகள் திட்டமிட்டபடி நேரடியான முறையில் தான் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 6 டேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிந்துரை தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஏஐசிடி ஆன்லைனில் நடத்திக்கலாம், ஆஃப்லைன் நடத்திக்கலாம். ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா ஊடக தளங்களுக்குமே அந்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கல்லூரிகளில் மீண்டும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு பரிந்துரை, ஓமைக்ரான் அச்சுறுத்தலால் ஏஐசிடி அவசர சுற்றறிக்கை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. ஆன்லைன் வகுப்புகள் குறித்து முடிவு எடுக்குமாறு அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் தொழில்நுட்ப கல்வி நிலையங்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஓரளவு கட்டுக்குள் வந்த நிலையில் தற்போது ஓமைக்ரான் தொற்று பரவ தொடங்கியுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் பிறப்படும் என கூடப்படும் இந்த தொற்று பல்வேறு நாடுகளில் பரவியுள்ளது. இந்தியாவின் இன்றைய நிலவரப்படி நாடு முழுவதும் இதுவரை ஓமைக்ரானால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 415 உயர்ந்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டேட்டாவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சூழலில் நாடு முழுவதும் உள்ள பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடி என்று அழைக்கப்படக்கூடிய ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதில் நாட்டில் தற்போது நிலவி வரும் ஓமைக்ரான் சூழலை கருத்தில் கொண்டு மீண்டும் ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்துவது போன்ற திட்டங்கள் குறித்து தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓமைக்ரான் பரவல் காரணமாக மீண்டும் ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் தேர்வுகள் நடத்துவது குறித்து முடிவெடுக்குமாறு தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் பரிந்துரை அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதே தான் யூஜிசி வந்து பரிந்துரையாக கொடுத்துருந்தாங்க, அந்த 10 ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐசிடியும் ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பரிந்துரை கொடுத்துருந்தாலும் தமிழகத்தோட நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான அந்த செமஸ்டர் தேர்வுகள் நேரடியான முறையில் தான் நடத்தப்படும். ஒரு சில யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமஸ்டர் தேர்வுக்கான தேர்வுக்கால அட்டவணையை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. விரைவில் மற்ற யூனிவர்சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரடி செமஸ்டர் தேர்வுக்கான தேர்வுக்கால அட்டவணை சொல்லிடுவாங்க. ஸோ கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ந்து செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. தேங்க்யூ. வகுப்புகளை நடத்துவது பற்றி முடிவெடுக்க கோரி தொழில்நுட்ப கல்வி நிலையங்களுக்கு அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. விரிவான தகவல்களை நம்மோடு பகிர செய்தியாளர் கீதன் இணைகிறார். கீதன், தகவல்கள். ஏற்கனவே தற்போது கொரோனா காரணமாக கடந்த 1.5 மேலாக ஆன்லைன் வழியிலும் நேரடியாகவும் வகுப்புகளை ஆன்லைன் வழியில் வகுப்புகளை நடத்த ஏற்கனவே கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் ஆகியவை உத்தரவிட்டிருந்தன. தொடர்ந்து 1.5 காலமாக இந்த கொரோனா பரவல் அதிகரித்து வந்த நிலையில் ஆன்லைன் வழியிலேயே தொடர்ந்து வகுப்புகள் நடைபெற்று வந்தன. தற்போது சில மாதங்களாகத்தான் தற்போது இந்த கொரோனா பரவல் குறைந்திருந்த நிலையில் நேரடியாக வகுப்புகளை கல்லூரிகள் நடத்த தொடங்கி இருக்கின்றன.
இந்த நிலையில் தற்பொழுது சில நாட்களாக ஒமைக்ரான் தொற்று இந்தியாவில் அதிகரித்து வருகின்றன. 200 கடந்து தற்பொழுது பாதிப்பு என்பது இருக்கக்கூடிய நிலையில் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றது. அதில் நேரடியாக வகுப்புகளை நடத்தலாம், அதே சமயத்தில் ஆன்லைன் வழியில் வகுப்புகளை நடத்துவது, நேரடியாக தேர்வுகளை நடத்துவது மற்றும் ஆன்லைன் வழியில் தேர்வுகளை நடத்துவது சார்ந்து உரிய முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதன் சாராம்சம் என்னவென்றால், கடந்த 1.5 காலமாக கொரோனா காலகட்டத்தில் எவ்வாறு சுழற்சி முறை வகுப்புகளை நடத்தினார்களோ, அதே போல எவ்வாறு ஆன்லைன் வழியில் தேர்வுகளை நடத்தினார்களோ, அதே விதிமுறைகளை இப்பொழுது பின்பற்றி வகுப்புகளை நடத்துவது, தேர்வுகளை நடத்துவது உள்ளிட்ட நடைமுறைகளை கடைபிடிக்கலாம் என தற்போது அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் கல்வி நிறுவனங்களுக்கு தற்பொழுது உத்தரவிட்டிருக்கின்றது.